ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமேசான் கேஜெட் சீரிஸ் தான் பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா கொஞ்சம் பட்ஜெட்ல வந்துட்டு நல்ல பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். வீடியோ பாத்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு 5000 லைக் ரீச் பண்ணுது நம்ம சேனல் அப்படின்றத பாக்கலாம். இது மூலியமா நம்மளோட சேனல் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்றது அண்டர் 200-500 வந்து போடுங்க அப்படின்ட்டு. அடுத்து வரக்கூடிய அமேசான் கேஜெட் வீடியோ அதான் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேஜெட், நீங்க கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கேஜெட் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம iGear பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா எவோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய மெமரிஸ் எல்லாம் திருப்பி அப்படியே கொண்டு வர மாதிரி பழைய காலத்து ரேடியோ பொட்டி இருக்கும். ரெட்ரோ டைப்ல பாத்தீங்க அப்படின்னா நியூ மாடர்னா வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே பழைய மாடல் எஃப்எம் ரேடியோ ரெட்ரோ டைப்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல்ல உங்களுக்கு இருக்கு. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்லயுமே இருக்கு. அதுல இந்த கிரீனிஷ் கலர் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. கையில் ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். எஃப்எம் கேட்கறதுக்கான மேலே ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க, வேணுன்ற ஹைட்டுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோலார் பேனல் இருக்குது. இது வந்து சார்ஜ் போட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, டைரெக்டாக வெயிலில் போய் எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சார்ஜ் ஆயிரும். அண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்க்ரோல் டைப்பில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ எஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான அடாப்டரையும் பாக்ஸில் வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணியே சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கான இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க, மீடியா இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணியும் நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்டுக்க முடியும். இல்லை யூஎஸ்பி பென் ட்ரைவ் இருக்குன்னா அதை மட்டும் கேட்டுக்கலாம், இல்லை எஸ்டி கார்டு இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மியூசிக்ல இருந்து எஃப்எம் மோடு ஏஎம் மோட்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்லைட் பட்டன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து எஃப்எம் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம் ஏஎம் எஸ்டபிள்யூக்கெலாம் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட் பண்ணி தான் வந்துட்டு மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். அதே மாதிரி இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனுவலாக ரொட்டேட் பண்ணி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்டும் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் மியூசிக் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் எஸ்டி கார்டு இல்லை ஆக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணியும் கேட்கலாம். இதில் இன்பில்ட் ப்ளூடூத்துமே வந்து இருக்கு, நீங்கள் ப்ளூடூத் மூலயமா மொபைலில் கனெக்ட் பண்ணியும் கேட்க முடியும். அதை மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கான மோட் ஆப்ஷனுமே தனியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாங், ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கான தனி பட்டன்ஸுமே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்க்கும்போது 5 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப்போடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக அது வாங்கணும்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா எஃப்எம் சோலார்லாம் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருக்குமே கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவான சவுண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்து கொடுக்குறாங்க. 2,750 ரூபா ப்ரைஸு. நார்மலாக அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபா போட்டிருப்பாங்க. கீழே வந்து அப்ளை கூப்பன் கோட் அப்படின்னு இருக்கும், அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2,750 ரூபாய்க்கு வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் அதிகமாக மொபைல் பிசி லேப்டாப் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ண டிஸ்பிளே பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அதிகமாக வந்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சின்ன ஒரு கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பிராண்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல்லிலென்ஸ் அப்படின்றது தான். உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிலே கிளாஸ் தொடக்கிறதுக்கான ஒரு சின்ன கிளாத் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிளாஸோட டைப்பே பார்த்தீங்க அப்படின்னா மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யூனிசெக்ஸுவல் தான். பட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ப்ரீமியமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே வந்து கிளாஸோட அந்த ஸ்டைலே வந்துட்டு. இதில் ஆன்டி கிளார் அண்ட் யூவி ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளூ லைட் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப் இல்லை பிசிலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ லைட் வந்து எமிட் பண்ணும், அதனால் வந்து ஐக்கு ப்ராப்ளம் வரும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நார்மலாக வந்து ரொம்ப நேரம் மானிட்டர் பார்க்குறோம் அப்படின்னும் ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், கண்ணில் இருந்து தண்ணியாக வர மாதிரிலாம் இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக இதோட ப்ரைஸ் 695 ரூபா அமேசானில் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 100 ருபீஸ்க்கு வந்து அப்ளை கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க, அதை என்டர் பண்ணிங்கன்னா 595 ரூபாய்க்கு இந்த கிளாஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் 10 டேஸ்க்கான ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் 6 மந்த்துக்கான வாரண்டியுமே இருக்குது இதுக்கு. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4-in-1 பர்பஸ் இருக்கக்கூடிய ஸ்டஃப்கூலோட கேபிள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரே கேபிள்ல 4 ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்டஃப்கூல்ல மோஸ்ட்லி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதோட கேபிளோட குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் லாங் இருக்கு. நல்ல குவாலிட்டியான நைலான் மெட்டீரியல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஈஸியாக வந்து கேபிள் டேமேஜ் ஆகவே ஆகாது. இதில் ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா 4 பின் வந்து ஒரே இதிலே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி கிடச்சிருது. அண்ட் அதுவே ஆப்போசிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்ல
எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி கிடச்சிருது. ஸோ டோட்டலாக ரெண்டு சைடுமே வந்து டைப் சி டு டைப் சி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சைடு டைப் சி ஒரு பக்கம் யூஎஸ்பி பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை லைட்னிங் கேபிள் இந்த பக்கம் யூஎஸ்பியாகவும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மல்டி கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிடி சப்போர்ட்டோட 65 வாட்ஸ் இருக்குது, ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் வந்திருக்கு. அண்ட் ஃபைனலாக கேபிள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க அப்படினாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆண்ட்ராய்ட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட லேப்டாப்பில் போடணும் அப்படினாலுமே சார்ஜ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து ஒரே கேபிளை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மேக்ஸிமம் சிங்க்ரோனைஸ் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 480 Mbps ஸ்பீடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 900 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 6 மந்த் வாரண்டியோடையும் வருது, ப்ளஸ் 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அமேசானில் கொடுக்குறாங்க. கேபிள் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலுமே நீங்கள் ரீப்ளேஸும் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் கேஜெட் என்னன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்மளோட டெலகிராம் சேனல் லவுட் பஜார், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வரக்கூடிய பல ஆஃபர்ஸும் ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். மிஸ் பண்ணாமல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேமிங்கில் ஓவர் இயர் ஹெட்ஃபோன் உங்களுக்கு வேணும், அதுவும் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிப்ரானிக்கில் பிளிட்ஸ் அப்படின்ற ஒரு யூஎஸ்பி டைப் இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் விஷயம் கேபிள் 2.4 மீட்டர் கேபிள், நல்ல லாங்கான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயரோட மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நைலானில் பண்ணியிருக்காங்க, ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. யூஎஸ்பி டைப் தான் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக உங்களோட பிசிலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னே வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட் ஹெட்ஃபோனுக்கு வந்தோம் அப்படின்னா ஹெட்ரெஸ்ட் வந்து மேலே டாப் ஏரியா வந்து மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா குஷன் எஃபெக்டோட இருக்குது, நம்ம தலையில் வைக்கிறோம் அப்படின்னும் போது அட்ஜஸ்ட் ஆகி கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்கும் ஸ்மூத்தாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் இயர் ஹெட்ஃபோன் அப்படின்றனால தான் இந்த சைடில் இருக்கக்கூடிய குஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் காதில் வைக்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் காதுக்கு மேலே தான் இருக்கும், இதனால் உங்களுக்கு சவுண்டு டைரெக்டாக ஃபுல்லாக கவர் ஆகியும் கிடைக்கும், ப்ளஸ் காது வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன் இயர்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா காது வலிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும், பட் இந்த டைப்பில் வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. அதுக்கு தான் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் வந்து வாங்குவாங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் மைக்கும் கொடுத்துருக்காங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, உங்கள் மவுத்துக்கு எந்த இடத்துக்கு நேராக நியராக வரணுமோ நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்பீக்கரோட சைட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா RGB LED லைட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயருக்கு நடுவில் வந்துட்டு கண்ட்ரோலராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், ப்ரீத்திங் எஃபெக்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். அந்த அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மியூட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. மியூட் பண்ணுங்க அப்படின்னா சைட்லேயே ஒரு இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. மியூட் ஆயிருந்தது அப்படின்னா லைட் எரியாது, மியூட் எடுத்துட்டு நார்மலாக மைக் வேலை செய்து அப்படின்னா அந்த லைட் வந்து எரியும், அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்க்ரோல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறது இதை யூஸ் பண்ணியே வந்து பண்ணிக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன குறையா தோணுது என்ன அப்படின்னா, 80% சவுண்ட் வச்சிங்கன்னா என்ன இருக்குமோ அந்த அளவு தான் இதில் ஃபுல் சவுண்டே வச்சா இருக்கு, சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி கேட்கறதுக்கு கேம் பிளே பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்து வந்து இதுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2300 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கேமிங் ஹெட்ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் கொஞ்சம் பட்ஜெட்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக 7 டேஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட்டுமே வந்து அமேசானில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது உடஞ்சிருக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ரீப்ளேஸும் பண்ணிக்க முடியும். ஹெட்ஃபோன் வந்து பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, பட் இதை வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்ரானிக் டீமன் கேமிங் ஹெட்ஃபோன் ஸ்டாண்டு தான் இது வந்து ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு நீங்கள் அந்த ஹெட்ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னும் போது சப்போஸ் நீங்கள் அந்த கேமிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டேபிள்லாம் வந்து செம ஆர்கனைஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து செம சூட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் வந்து 2 ஸ்டாண்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, அது நீங்களே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டேபிளில் வச்சிட்டிங்க அப்படின்னா செம பக்காவாக ஃபிட் ஆகுது, லுக் வைஸ் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது பக்கத்துலேயே RGB லைட்டுக்கான பட்டன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னா இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் வந்து மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஹெட்ஃபோனில் எப்படி எரியுமோ அதே மாதிரி இதுலேயுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பென்ட்ரைவ் கீபோர்டு மவுஸ் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதோட முக்கியமான யூஸே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹெட்ஃபோனை வந்து இது மேலே வந்து ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுக்க முடியும் கீழே வைக்கிறதுக்கு பதிலாக. ஸோ ஒரு கேமிங் செட்டப்பில் ஓவரால் லுக் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இதுவும் சூட்டபிளாக இருக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1691 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணிருக்கலாம், ஜிப்ரானிக்ல இருந்து இவ்வளவு பிரைஸ் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த வீடியோ நம்ம பார்த்த மோஸ்ட்லி கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னா பிரீமியமாவும் இருந்தது, பிளஸ் வாரண்டியோட வந்திருக்கு. சோ வாங்குறீங்க அப்படின்னும் போது வாரண்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம், பை.